அமல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக வாழ்த்துக்கள் இன்றைய நாள் உங்கள் அனைத்தும் நல்லதே நடக்கும் இன்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது வார ராசி பலன்களை தங்க பார்க்க இருக்கின்றோம் பதினாறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையிலான பலன்களை தங்க பார்க்க இருக்கின்றோம் முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறது ராசிக்காரர்களுக்கான பலன்களை தங்க பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முன்பாக அவர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சாரத்தை பற்றி பார்க்கலாம் சூரியன் கன்னி மற்றும் துலாம் ராசியிலும் செவ்வாய் துலாம் ராசியிலும் புதன் கன்னி மற்றும் துலாம் ராசியிலும் குரு பகவான் ராசியிலும் சுக்கிரன் ராசியிலும் சனி பகவான் கும்பராசியிலும் ராகு ராசியிலும் கேது துலாம ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றார்கள் இனி உங்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க செவ்வாயை அதிபதியாக பெற்றுள்ள மேஷ ராசிக்காரர்களுக்கு சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஆறு மற்றும் ஏழாம் இடத்துலையும் இருக்கிறாங்க எதிர்ப்புகளை எல்லாம் முறியடித்து தொழிலை வெற்றிகரமாகவும் கொண்டும் செல்விங்க கூட்டு ஈடுபட்டு நல்ல ஒரு லாபத்தையும் காணலாங்க சந்திரனுடைய நகர்வுகள் உங்களுக்கு ஏற்ற இறக்கமான பலன்களையும் பெற்று தருங்க சிலருக்கு பக்குவமாக பேசுவதும் நல்லதுங்க செவ்வாய் ஏழாம் இடத்துலையும் இருக்கிறாங்க ரியல் எஸ்டேட் தொழிலில் கவனமாக ஈடுபடுவதும் நல்லது மணல் வியாபாரத்தில் கவனமாகவும் இருங்க சட்டத்திற்கு புறம்பாக செயல்படவும் வேண்டாம் புதன் ஆறு மற்றும் ஏழாம் வீட்லையும் இருக்கிறாங்க எதிர்பார்த்த காரியங்களில் சின்ன சின்ன சிக்கல்களும் ஏற்படலாங்க வியாபாரத்தில் தடைகளையும் தாண்டி வெளியே வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது குரு பகவான் ஒன்றாம் இடத்துலையும் இருக்கிறாங்க உங்களுடைய என்னப்படி திருமண காரியங்கள் சுபமாகவும் முடியும் பெற்றோருக்கு பிடித்த செயல்களை எல்லாமே செய்வீங்க சுக்கிரன் ஐந்தாம் வீட்லையும் இருக்கிறாங்க கலைத்துறையினருக்கு சில சிரமங்களை சந்தித்த பின்புதாங்க நல்ல ஒரு வாய்ப்புகளும் தேடி வரும் ஆன்லைன் வர்த்தகங்கள் நல்லபடியாகவும் நடைபெறுங்க பெண்களிடம் கவனமாக பேசுவதும் நல்லது சனி பகவான் பதினோராம் வீட்லையும் இருக்கிறாங்க கட்டுமான தொழில் நல்ல வகையாக கை கொடுக்கவும் செய்யுங்க இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்குங்க ராகு ராசியிலேயே இருக்கிறாங்க யாரிடமும் கவனமாக பேசுவதும் நல்லதுங்க மற்றவர்கள் வீட்டிற்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது விருந்து போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளவும் செய்வீங்க கேது பகவான் ஏழாம் வீட்டிலும் இருக்கிறாங்க மனைவி மக்களுடன் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது இந்த வாரம் சற்று பொறுமையாக நடந்து கொள்வதும் நல்லதுங்க வருமானம் நல்லபடியாகவும் இருக்கும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்குங்க அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் கூடி வரும் திடீர் செலவுகளும் ஏற்படலாம் மூன்றாவது நபர்களின் தலையீடு காரணமாக குடும்பத்தில் ஏதாவது குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது உறவினர்களிடத்துல பேசும் பொழுது கவனமாகவும் பேசுங்க கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம் வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகுங்க அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும் எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கவும் பெறுவீங்க சில நேரங்களில் அதிகாரிகள் கண்டிப்பாக பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது கவனமாகவும் இருங்க வியாபாரத்தில் லாபம் கூடுதலாகவும் இருக்குங்க வரவு வசூலாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும் பங்குதாரர்களும் அனுசரணையாகவும் இருப்பாங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனதில் அவ்வப்பொழுது சின்ன சின்ன சோர்வும் ஏற்படலாங்க கணவரிடம் எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க பொருளாதார நிலை நல்லபடியாகவும் இருக்கும் வீட்டிலும் வெளியிலும் கவனமாகவும் பொறுமையாகவும் பேசுவதும் நல்லதுங்க மற்றவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க மற்றவர்கள் யாராவது அறிவுரைகள் கூறுவதாக இருந்தால் முற்றிலுமாக புறக்கணிக்கவும் வேண்டாங்க வாரத்தின் தொடக்கத்துல பணி நிமித்தமாக நீண்ட தூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது பயணத்தின் பொழுது உங்களுடைய உடல் நலம் மற்றும் உங்களுடைய பொருட்களிலும் கவனமாகவும் இருங்க சிலருக்கு பருவகால நோய்களும் ஏற்பட்டு நீங்குங்க இது பெரியதாக எந்த பிரச்சனையையும் ஏற்படுத்தாது வணிகர்களுக்கு பண பரிவர்த்தனைகள் கவனமாக இருந்தாலே போதுங்க வேலையை மாற்றப்படலாங்க அதிகப்படியான செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது சுப செலவுகளும் ஏற்படலாங்க திருமண வாழ்க்கையும் மகிழ்ச்சியாகவும் இருக்குங்க உங்களுடைய இக்கட்டான நேரங்கள்ல உங்களுடைய துணை உங்களுக்கு நல்ல ஒரு உதவிகரமாகவும் இருப்பாங்க ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவுகளையும் விடுவீங்க சிந்தனைகள்ல தெளிவும் இருக்குங்க பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ஆர்வமும் உண்டாகும் இலக்கியம் சார்ந்த துறைகள்ல மேன்மையும் உண்டாகும் கடன் சார்ந்த உதவிகள் சாதகமாகவும் அமையுங்க கால்நடை பணிகள்ல மேன்மையும் உண்டாகும் உத்தியோக பணிகள்ல ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க சுபகாரிய எண்ணங்கள் கைகூடியும் வரும் கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்களும் நெருக்கமும் ஏற்படும் அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு புதுவிதமான அனுபவங்களும் ஏற்படலாம் பூர்வீக சொத்துக்களின் வழியில அனுகூலமான சூழலும் உண்டாகும் இந்த வாரம் உங்களுக்கான வழிபாட்டு முறைகளை பார்த்துமே ஆனால் முருகப்பெருமானை வழிபட்டு வருவதும் நல்லதுங்க காரிய தடைகளும் நீங்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க அதற்கு முன்பாக அவர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சாரத்தை பற்றி பார்க்கலாங்க சூரியன் கண்ணி மற்றும் துலாம் ராசியிலும் செவ்வாய் துலாம் ராசியிலும் புதன் கன்னி மற்றும் துலாம் ராசியிலும் குரு பகவான் ராசியிலும் சுக்கிரன் சிம்ம ராசியிலும் சனி பகவான் கும்பராசியிலும் ராகு மேஷ ராசியிலும் கேது துலாம் ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றார்கள் இனி உங்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க சுக்கிரனை அதிபதியாக கொண்டுள்ள ரிஷபராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்து மற்றும் ஆறாம் இடத்துல இருக்கிறாங்க பொருளாதாரத்துல எதிர்பார்த்த வெற்றியையும் காணலாங்க நீண்ட காலமாக இலுவையில் இருந்து வந்த பிரச்சனைகள் நல்லபடியாகவும் முடிவிற்கும் வந்து சேருங்க வழக்குகள் முடிவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது சந்திரனுடைய நகர்வுகள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்களையும் தருங்க புதிய நண்பர்களுடைய சேர்க்கையினால வியாபாரத்தில் நல்ல ஒரு வெற்றியையும் காணலாம் செவ்வாய் ஆறாம் இடத்துலையும் இருக்கிறாங்க லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது அவசரப்பட்டு ஆபத்தான காரியங்களில் இறங்கிவிடவும் வேண்டாங்க சாலையில சென்று வரும் பொழுது கவனமாகவும் சென்று வாருங்கள் புதன் ஐந்து மற்றும் ஆறாம் இடத்துலேயும் இருக்கிறாங்க பிள்ளைகளுடைய படிப்புல அதிக அக்கறையும் காட்டுவீங்க கல்வி செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துலையும் இருக்கிறாங்க வெளிவட்டார செல்வாக்கும் அதிகரிக்குங்க வீட்ல உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க உறவினர்களும் நண்பர்களும் உதவிகரமாகவும் இருப்பாங்க மனம் விட்டு பேசி குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து வைத்தும்படுவீங்க காதலும் கைகூடியும் வருங்க சனி பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறாங்க தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பாதிப்புகளும் ஏற்படலாங்க மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம் ராகு பகவான் பனிரெண்டாம் இடத்துலையும் இருக்கிறாங்க கடல் கடந்து பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது கேது பகவான் ஆறாம் இடத்திலையும் இருக்கிறாங்க வியாபார காரியங்களை எல்லாம் நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க கவனமாகவும் வெற்றிகரமாகவும் கொண்டு செல்வீங்க பணவரவிற்கு வரவிற்கு நல்லபடியாக செலவுகளை எல்லாம் சமாளித்தும் விடுவீங்க கணவன் மனைவிக்கு இடையே அந்நிய அதிகரிக்கும் பிள்ளைகளின் வழியில சுப செய்திகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது தந்தை வழி உறவினர்களுடன் மனஸ்தாபங்களும் ஏற்படலாங்க அவர்களிடத்துல பேசும் பொழுது எச்சரிக்கையாக பேசுவதும் நல்லதுங்க அரசாங்க காரியங்கள் முடிவதில் இருந்து வந்த இழுபரிகளும் நீங்கும் நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும் வேலைக்கு விண்ணப்பித்து இருப்பவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது பணியின் காரணமாக சிலர் வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது நிர்வாகத்தினருடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லபடியாகவும் இருக்கும் பணியாளர்கள் நல்ல முறையில் ஒத்துழைப்புகளும் தருவாங்க சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்குங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஒரு உற்சாகமான வாரம் என்றும் கூறலாம் செலவுகளை எல்லாம் சமாளிப்பதற்கு தேவையான பணமும் கையில இருக்குங்க இதனால பிரச்சனை என்று எதுவும் இருக்காது ஒரு முன்னேற்றமான வாய்ப்புகளும் உங்களை தேடியும் வரலாங்க உங்களுடைய செயல் மற்றும் ஆரோக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும் உங்களுடைய இயல்புல மட்டும் எரிச்சலான உணர்வுகளை மட்டும் வெளிப்படுத்தவும் வேண்டாம் முரட்டுத்தனமான பேச்சுக்களை வெளிப்படுத்தவும் வேண்டாங்க சொந்த பந்தங்கள் உங்களுக்கு உறுதுணையாகவும் இருப்பாங்க வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு போட்டியாளர்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது போட்டிகளை சந்திக்கவும் நேரிடலாம் வருமானம் நல்லபடியாகவும் இருக்குங்க வீண் அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது வீடு வாகனம் போன்ற விஷயங்களுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க இந்த காலகட்டத்துல வாகனங்களில் சென்று வரும் மட்டும் கவனமாகவும் சென்று வாருங்கள் சிறு காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது யாருக்காவது கடன் கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க முதலீடுகள்ல ஈடுபடும் பொழுது கவனமாகவும் இருங்க இந்த வாரம் எந்த ஒரு விஷயங்களிலுமே திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லதுங்க அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஆதரவாக தங்க இருப்பாங்க கல்வியில இருந்து வந்த ஆர்வமின்மையும் குறையும் உடல் ஆரோக்கியமும் மேம்படுங்க பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்களும் ஏற்படலாம் குழந்தைகளின் வழியில மகிழ்ச்சியான சூழலும் அமையும் மாணவர்களுக்கு மறதி தொடர்பாக சில இன்னல்களும் தோன்றி மறையுங்க பூர்வீக சொத்துக்களினால ஆதாயமும் உண்டாகும் நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும் வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது விவசாய பணிகள்ல மேன்மையும் உண்டாகும் போட்டி பந்தயங்கள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும் இந்த வாரம் உங்களுக்கான வழிபாட்டு முறைகளை பார்த்தோமேயானால் வெங்கடேச பெருமாளை வழிபட்டு வருவதும் நல்லதுங்க நலன்களும் உண்டாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சூரியன் கன்னி மற்றும் துலாம் ராசியிலும் செவ்வாய் துலாம் ராசியிலும் புதன் பகவான் கன்னி மற்றும் துலாம் ராசியிலும் குரு பகவான் மேஷ ராசியிலும் சுக்கிரன் சிம்ம ராசியிலும் சனி பகவான் கும்பராசியிலும் ராகு மேஷ ராசியிலும் கேது துலாம் ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றார்கள் இனி உங்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க புதன் பகவானை அதிபதியாக கொண்டுள்ள மிதுன ராசிக்காரியர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் இடத்திலையும் இருக்கிறாங்க பிரிந்து போன உறவினர்கள் உங்களை தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது உங்கள் மனைவி மற்றும் பிள்ளைகளுடைய தேவைகளை அறிந்து அதனை எல்லாம் நிறைவேற்றியும் வைப்பீங்க அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்திவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது சந்திரனுடைய இடப்பெயர்ச்சிகள் வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தருங்க புதிய நுணுக்கங்களை எல்லாம் கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க எதிர்பாராத வகையில் பண வாய்ப்பும் இருக்கின்றது செவ்வாய் ஐந்தாம் வீட்லையும் இருக்கிறாங்க அவசரப்பட்டு அடுத்தவர்களுடைய காரியங்கள்ல தலையிடவும் வேண்டாம் ஆடம்பரமாக செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது புதன் பகவான் நான்கு மற்றும் ஐந்தாம் வீட்லையும் இருக்கிறாங்க தொழிலுக்கு இருந்து வந்த இடையூறுகளை எல்லாம் நீங்கள் தகர்த்து எறியவும் செய்வீங்க வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாகவும் முடியுங்க குரு பகவான் பதினோராம் வீட்லயும் இருக்கிறாங்க வேலை இடத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லதுங்க முன் கோபங்களை குறைத்தும் கொள்ளுங்க மேலதிகாரிகளுடைய அன்பையும் பெற்றும் படுவீங்க சுக்கிரன் மூன்றாம் வீட்லையும் இருக்கிறாங்க வீட்டுல மங்களகரமான நிகழ்ச்சிகள் சிறப்பாகவும் நடைபெறுங்க ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாங்க கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள்ல கவனமாகவும் இருங்க படித்து பார்த்து பத்திரங்கள்ல கையெழுத்து போடுவதும் நல்லதுங்க ராகு பகவான் பதினோராம் இடத்திலையும் இருக்கிறாங்க அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும் பெரிய மனிதர்களுடைய சந்திப்பினால பொருளாதாரத்துல முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும் கேது பகவான் ஐந்தாம் வீட்டிலையும் இருக்கிறாங்க பிள்ளைகளினால சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதும் இருக்குங்க ஆன்மீக பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது பொருளாதார நிலைமை திருப்திகரமாகவும் இருக்கும் அனாவசிய செலவுகள் என்று அவ்வளவாக இருக்காதுங்க உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும் பணியின் காரணமாக சிலருக்கு வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது எந்த காரணத்தைக் கொண்டும் மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கும் பொழுது அசட்டையாக மட்டும் இருந்துவிடவும் வேண்டாங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும் ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து செல்வதும் நல்லதுங்க அலுவலகத்துல பணிகள் கூடுதலாக தங்க இருக்கும் உங்கள் பணிகளை மற்றவர்களிடத்துல ஒப்படைக்காமல் நீங்களே செய்து முடிப்பதும் நல்லது அதிகாரிகளிடம் பேசும் பொழுது பொறுமையாகவும் இருங்க வியாபாரத்தில் லாபம் நல்லபடியாகவும் இருக்கும் சக வியாபாரிகளுடன் சுமூகமான போக்கும் காணப்படுங்க பங்குதாரர்கள் அனுசரணையாகவும் இருப்பாங்க கடன் வாங்கி முதலீடுகள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு ஒரு உற்சாகமான வாரமாகவும் இருக்கும் உறவினர்களின் வருகை மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும் பிள்ளைகளினால மதிப்பும் மரியாதையும் உண்டாகுங்க லாபமும் சுபிட்சமும் உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது வாரத்தின் தொடக்கத்துல வாழ்க்கையில முன்னேறுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்புகளும் தேடி வரலாங்க பணியிடத்துல உங்களுடைய நலம் விரும்பிகள் உதவிகரமாகவும் இருப்பாங்க பெரிய இலக்குகளை அடைந்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது உங்களுடைய வேலை திட்டங்களை மற்றவர்களிடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம் வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்குங்க உங்களுடைய வணிகத்தை விரிவுபடுத்துவதற்கான விருப்பமும் நிறைவேறவும் செய்யும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நெருங்கிய நண்பர்களுடைய முழு ஆதரவுகளையும் பெறுவீங்க காதல் விவகாரங்கள்ல இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய திருமணங்கள் கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும் வாரத்தின் பிற்பகுதியில குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவும் செய்வீங்க திருமண வாழ்க்கையும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும் வாக்குறுதிகளை காப்பாற்றவும் செய்வீங்க உடன் இருப்பவர்களினால ஏற்பட்டு இருந்த இன்னல்களும் குறையும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள் கைகூடியும் வரும் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்குங்க விலகி சென்ற வாடிக்கையாளர்கள் மீண்டும் தேடியும் வருவாங்க பணி நிமித்தமாக சில கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும் உறவினர்களின் வழியில சுபகாரிய செய்திகளும் வந்து சேருங்க பெற்றோர்களுடைய ஆதரவுகள் மனதிற்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும் அரசியல்வாதிகள் பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது பேராசை சிந்தனைகளை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க இந்த வாரம் உங்களுக்கான வழிபாட்டு முறைகளை பார்த்தோமேயானால் விநாயக பெருமானை வழிபட்டு வருவதும் நல்லதுங்க உங்களுடைய முயற்சிகள்ல இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க அதற்கு முன்பாக அவர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சாரத்தை பற்றி பார்க்கலாங்க சூரியன் கன்னி மற்றும் துலாம் ராசியிலும் செவ்வாய் துலாம் ராசியிலும் புதன் கன்னி மற்றும் துலாம் ராசியிலும் குரு மேஷ ராசியிலும் சுக்கிரன் சிம்ம ராசியிலும் சனி பகவான் கும்பராசியிலும் ராகு மேஷ ராசியிலும் கேது துலாம் ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றார்கள் இனி உங்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க சந்திரனை அதிபதியாக கொண்டுள்ள கடகராசிக்காரர்களுக்கு சூரியன் உங்களுடைய ராசிக்கு மூன்று மற்றும் நான்காம் இடத்திலையும் இருக்கிறாங்க சில பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்க மற்றபடி பெரியதாக பாதிப்பு என்று எதுவும் இருக்காது சிலருக்கு விளையாட்டாக செய்யக்கூடிய வேலைகள் ஏதாவது பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்குதுங்க கவனமாகவும் இருங்க துணிச்சலுடன் தொழிலை மேம்படுத்தவும் செய்வீங்க சிலருக்கு புதியதாக நிலம் மற்றும் வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது புத்துணர்ச்சியாகவும் செயல்படுவீங்க செவ்வாய் நான்காம் வீட்லையும் இருக்கிறாங்க கட்டுமான தொழில இருக்கிறவங்களுக்கு புதிய கான்ட்ராக்டுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது நிலம் வாங்கி விற்பதுல நல்ல ஒரு பலனையும் எதிர்பார்க்கலாம் எழுபறியாக இருந்து வந்த இட பிரச்சனைகளை எல்லாமே புத்திசாலித்தனமாக தீர்த்து வைத்தும் விடுவீங்க புதன் பகவான் மூன்று மற்றும் நான்காம் வீட்லயும் இருக்கிறாங்க தாய்மாமனின் வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாங்க உறவினர்களுடன் ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்குங்க குரு பகவான் பத்தாம் வீட்லையும் இருக்கிறாங்க நினைத்த காரியத்தை நண்பர்களின் உதவியுடன் செய்து முடித்தும் விடுவீங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கலாம் சுக்கிரன் இரண்டாம் வீட்லையும் இருக்கிறாங்க ஆன்லைன் வர்த்தகங்கள்ல அதிகப்படியான முதலீடுகளை செய்யவும் வேண்டாங்க போட்டி பந்தயங்கள் உங்களுக்கு சில நேரத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது சனி பகவான் எட்டாம் இடத்துலையும் இருக்கிறாங்க திருமண காரியங்கள் நல்லபடியாகவும் கூடி வருங்க ஏதாவது ஒரு பிரச்சனை குடும்பத்தில் உருவாகுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது கவனமாகவும் இருங்க ராகு பகவான் பத்தாம் வீட்லேயும் இருக்கிறாங்க ஆலய திருப்பணிகளுக்கு சில உதவிகளும் செய்வீங்க உங்களுடைய செல்வாக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது விருந்து நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகளும் செய்வீங்க கேது பகவான் நான்காம் வீட்லேயோ இருக்கிறாங்க நீண்ட காலமாக இருந்து வந்த மனக்கவலைகளும் நீங்குங்க புதிய உறவினர்களினால குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழலும் ஏற்படும் எதிர்பார்த்ததை விட வருமானம் நல்லபடியாக தங்க இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்குங்க உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை பக்கபலமாகவும் இருப்பாங்க பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும் சிலருக்கு உறவினர்களினால சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது சிலருக்கு வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேருங்க சிலருக்கு புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் ஏற்படும் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் ஒத்துழைப்புகளும் இருக்கும் மேலதிகாரிகளிடம் பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லபடியாகவும் இருக்குங்க கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும் எதிர்பார்த்த வங்கி கடன் தொகையும் கிடைக்கவும் பெறுவீங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்களும் நடைபெறும் சகோதரர்களின் மூலம் பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது இந்த வாரம் கடன் வாங்கும் பொழுது நம்மளால திருப்பி தர முடியுமா என்பதை நன்றாக ஆராய்ந்து வாங்குவதும் நல்லதுங்க சிலருக்கு பருவகால நோயினால உடல் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது உணவு பழக்க வழக்கங்கள்ல சிறப்பு கவனத்தை செலுத்துவதும் நல்லதுங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு தங்களுடைய வேலையை தள்ளி போடுவது அல்லது ஏதாவது நிலுவையில இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது மேலதிகாரிகளிடம் கவனமாகவும் பேசுங்க அவர்களுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்தும் கொள்ளுங்க வாரத்தின் நடுப்பகுதியில வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது எதிர்பார்த்தபடி பயணங்கள் இனிமையாகவும் அமையுங்க திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் இருக்குங்க உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் ஏற்படும் இந்த வாரம் மனதளவுல சின்ன சின்ன சஞ்சலங்களும் தோன்றி மறையுங்க எதையும் ஆழ்ந்து சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லதுங்க தன வாய்ப்பும் இருக்கின்றது சிலருக்கு தொலைபேசியின் மூலம் நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது வியாபார பணிகள்ல உத்வேகமும் ஏற்படும் உத்தியோகத்துல முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றமும் உண்டாகுங்க மாணவர்களுக்கு ஆசிரியர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க குடும்ப உறுப்பினர்களினால அமைதியும் மன திருப்தியும் ஏற்படும் மறைமுகமான சில தடைகளினால புதுவிதமான அனுபவங்களும் ஏற்படலாங்க முயற்சிகளையும் செய்வீங்க இந்த வாரம் உங்களுக்கான வழிபாட்டு முறைகளை பார்த்தோமே ஆனால் வெங்கடேச பெருமாளை வழிபட்டு கருடால் வரை வழிபட்டு வருவதும் நல்லதுங்க காரிய சித்தியும் உண்டாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க அதற்கு முன்பாக அவர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சாரத்தை பற்றி பார்க்கலாங்க சூரியன் கண்ணி மற்றும் துலாம் ராசியிலும் செவ்வாய் துலாம் ராசியிலும் புதன் கண்ணி மற்றும் துலாம் ராசியிலும் குரு பகவான் மேஷ ராசியிலும் சுக்கிரன் சிம்ம ராசியிலும் சனி பகவான் கும்பராசியிலும் ராகு மேஷ ராசியிலும் ஏதோ துலாம் ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றார்கள் இனி உங்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க சூரியனை அதிபதியாக கொண்டுள்ள சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் இரண்டு மற்றும் மூன்றாம் வீட்லயோ இருக்கிறாங்க செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கு எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அது உங்களுக்கு சிரமத்தை தாங்க ஏற்படுத்தும் செலவுகள் கையை மீறி போகாமல் பார்த்தும் கொள்ளுங்க புதியதாக தொடங்கும் தொழிலுக்கு நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க சந்திரனுடைய சஞ்சாரங்கள் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல பலன்களையும் தருங்க வியாபாரத்துல எதிர்பாராத வெற்றியும் உண்டாகும் செவ்வாய் மூன்றாம் இடத்துலையும் இருக்கிறாங்க தொழில உங்களுடைய எதிரிகளை எல்லாம் பொறாமைப்படக்கூட வைத்த விடுவீங்க போட்டி பந்தயங்கள் லாபத்தை தருவதாகவும் இருக்குங்க கமிஷன் வியாபாரத்துல பொருள் வரவு நல்லபடியாகவும் இருக்கும் புதன் இரண்டு மற்றும் மூன்றாம் வீட்லயும் இருக்கிறாங்க வெளியூர் பயணங்களினால நல்ல ஒரு முன்னேற்றமான வாய்ப்புகளும் உண்டாகுங்க குரு பகவான் ஒன்பதாம் இடத்துலயும் இருக்கிறாங்க உறவினர்கள் வீட்டுல மகிழ்ச்சியான விசேஷங்களும் நடைபெறுங்க விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது சொந்த பந்தங்களினால ஏற்பட்டு இருந்த மன சங்கடங்களும் நீங்குங்க சுக்கிரன் ஒன்றாம் வீட்லயும் இருக்கிறாங்க கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலம் என்றும் கூறலாம் ஐடி ஊழியர்களுக்கு கணிசமான தொகை வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது சனி பகவான் ஏழாம் வீட்லயும் இருக்கிறாங்க துணி வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்குங்க உங்களுடைய வளர்ச்சியை கண்டு எதிரிகள் பொறாமைப்படுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கின்றது ராகு பகவான் ஒன்பதாம் வீட்லையும் இருக்கிறாங்க தேவையில்லாத செலவுகளினால கையிருப்பும் கரையலாங்க கேது பகவான் மூன்றாம் வீட்லையும் இருக்கிறாங்க வியாபாரத்திற்கு இடையூறாக இருந்து வந்த வில்லங்கங்கள் எல்லாமே நீங்குங்க குடும்பத்துல நிம்மதியும் மகிழ்ச்சியும் காணப்படும் பொருளாதார வசதிக்கு குறைவு இருக்காதுங்க புதிய முயற்சிகளை யோசித்து செய்வதும் நல்லதுங்க உடல் நலம் சீராகவும் இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்குங்க உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும் தாய்வழி வழி உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்குங்க வெளியூர் பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ற செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது உற்சாகத்திற்கு குறைவு இருக்காதுங்க வியாபாரத்துல எதிர்பார்த்த அளவிற்கு லாபமும் இருக்கும் போட்டிகளை எல்லாம் சமாளிக்கவும் செய்வீங்க புதிய முயற்சிகள் நல்லபடியாகவும் கூடி குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சியான வாரம் என்றும் கூறலாம் வீட்டு செலவுகள் போக சிறிதளவு சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது இந்த வாரம் முழுவதுமே பரபரப்பாகவும் காணப்படுவீங்க வாரத்தின் தொடக்கத்துல வேலை அல்லது வியாபாரம் சம்பந்தமாக நீண்ட தூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்தை பற்றி சின்ன சின்ன கவலைகளும் ஏற்படலாம் சொத்துக்கள் தொடர்பாக இருந்து வந்த நீதிமன்ற வழக்குகள் அலைச்சல்களை தருவதாகவும் இருக்கும் சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது ஆரோக்கியத்தில் கவனத்துடனும் இருங்க பணியிடத்துல பெரிய பொறுப்புகளும் தேடி வரலாங்க வேலைகளை முடிப்பதில் சக பணியாளர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க அவர்களுடைய முழு ஆதரவுகளையும் பெறுவீங்க மனை வீடு மற்றும் வாகனங்கள் தொடர்பான கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது வியாபாரத்துல விரும்பிய லாபத்தையும் பெறுவீங்க திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் இருக்குங்க செய்யும் முயற்சிகள்ல எதிர்பாராத திருப்பங்களும் ஏற்படலாம் புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்க பெறுவீங்க நட்பு வட்டாரமும் விரிவடையும் வழக்குகள்ல இருந்து வந்த தேக்க நிலைகளும் மாறுங்க வியாபார பணிகள்ல மேன்மையும் உண்டாகும் வாடிக்கையாளர்களினால ஆதரவான சூழலும் இருக்குங்க நிலுவையில இருந்து வந்த பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்களும் ஏற்படலாம் இறை சார்ந்த பணிகளில் தெளிவும் ஏற்படுங்க எதையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவமும் ஏற்படும் மாணவர்களுக்கு தேர்வு சார்ந்த பய உணர்வுகளும் போகுங்க இந்த வாரம் உங்களுக்கான வழிபாட்டு முறைகளை ஆனால் சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானுக்கு விளக்கு ஏற்றி வழிபட்டு வருவதும் நல்லதுங்க மனதில் இருந்து வந்த சோர்வும் நீங்கும் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கன்னிராசைக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க அதற்கு முன்பாக அவர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சாரத்தை பற்றி பார்க்கலாம் சூரியன் கண்ணி மற்றும் துலாம் ராசியிலும் செவ்வாய் துலாம் ராசியிலும் புதன் கண்ணி மற்றும் துலாம் ராசியிலும் குரு பகவான் மேஷ ராசியிலும் சுக்கிரன் சிம்ம ராசியிலும் சனி பகவான் கும்பராசியிலும் ராகு மேஷ ராசியிலும் கேது துலாம் ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றார்கள் இனி உங்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க புதன் பகவானை அதிபதியாக கொண்டுள்ள கன்னிராசிக்காரர்களுக்கு சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஒன்று மற்றும் இரண்டாம் இடத்துலையும் இருக்கிறாங்க கூட இருந்தே உங்களுக்கு கெடுதல் நினைப்பவர்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றதுங்க உடன் இருப்பவர்கள் கிட்ட கவனமாகவும் பேசுங்க ஏதாவது ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாங்க இந்த வாரத்துல நீங்க தெளிவாக நடந்து கொள்வதும் நல்லது அவர்களிடமிருந்து விலகி இருப்பதே நல்லதுங்க சந்திரனுடைய இடப்பெயர்ச்சிகள் உங்களுக்கு ஏற்ற இறக்கமான பலன்களையும் தரும் முதலீட்டுக்கு தகுந்த வருமானமும் இருக்குங்க ஏற்ற தாழ்வுகளும் இருக்கும் செவ்வாய் இரண்டாம் இடத்திலையும் இருக்கிறாங்க ஆன்லைன் வர்த்தகங்கள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது போட்டி பந்தயங்கள்ல எச்சரிக்கையாகவும் இருங்க நில விற்பனை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க புதன் பகவான் ஒன்று மற்றும் இரண்டாம் இடத்திலையும் புதிய வேலை வாய்ப்புகளும் தேடி வரும் அரசாங்கத்துல பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது நடைபாதை வியாபாரிகளுக்கு சிறப்பான பலன்களும் உண்டாகுங்க குரு பகவான் எட்டாம் இடத்திலையும் இறக்கிறாங்க தள்ளிப்போன திருமணங்கள் நல்லபடியாகவும் கூடி வரும் குழந்தை பாகியத்தை எதிர்பார்த்து காத்துக்கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேருங்க வாக்கு சாதுரியத்தினால வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம் கலைத்துறையினர் பிரபலம் அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது சனி பகவான் ஆறாம் இடத்திலையும் இருக்கிறாங்க கல்விக்காக அதிகம் செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது தாய்வழி சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது ராகு பகவான் எட்டாம் இடத்திலையும் இருக்கிறாங்க எவ்வளவுதான் இணக்கமாக இருந்தாலும் குடும்பத்துல சின்ன சின்ன சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது கேது பகவான் இரண்டாம் இடத்திலையும் இருக்கிறாங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடவும் வேண்டாங்க யாருக்கும் அவசரப்பட்டு வாக்கு தரவும் வேண்டாம் பொருளாதார வசதி நல்லபடியாக தங்க இருக்கும் செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளித்தும் விடுவீங்க நெருங்கிய உறவினர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்வதும் நல்லதுங்க இதன் மூலம் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்கவும் முடியும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் நல்லபடியாகவும் இருக்குங்க திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு நல்ல இடத்துல திருமணம் நிச்சயமாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்து வந்த நண்பர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் ஏற்படும் அலுவலகத்துல இருந்து வந்த அவ பெயர்களும் நீங்குங்க அலுவலக பணிகள்ல கூடுதல் கவனத்துடனும் இருப்பீங்க வியாபாரத்துல புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது சக வியாபாரிகளிடம் கவனமாகவும் பேசுங்க பங்குதாரர்களுடைய ஆதரவுகளும் இருக்குங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அதிக பொறுப்புகள் வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது உடல் அசதியும் ஏற்பட்டு நீங்கும் கணவருடைய அன்பு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அனுகூலமான வாரமாக தங்க இருக்கும் சிலருக்கு தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக முக்கியமான சாதனைகளை படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு விரும்பிய வாய்ப்புகளும் வந்து சேருங்க வேலை மாற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது புதிய இடத்துல பதவி உயர்வுகள் அல்லது பெரிய சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது வெளிநாட்டுல தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பாராத லாபமும் உண்டாகும் பணிபுரியும் பெண்களுக்கு இந்த வாரம் ஒரு சாதகமான வாரமாகவும் இருக்குங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது மாணவர்களுக்கு வாரத்தின் இறுதியில நல்ல செய்திகளும் வந்து சேருங்க காதல் உறவுல இருக்கிறவங்களுக்கு சாதகமான வாரமாகவும் இருக்கும் சிலருக்கு வயிறு தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது மனதில் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணங்களும் ஏற்படலாம் நண்பர்களுடைய வழியில விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது வெளியூர் பயணங்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம் புதிய வீடு மற்றும் மனை சார்ந்த செயல்களில் நல்ல ஒரு பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் ஏற்படும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது பொருளாதார ரீதியாக உயர்வுகளும் உண்டாகும் அரசியல்வாதிகளுக்கு அனுகூலமான சூழ்நிலைகளும் கூடி வருங்க இந்த வாரம் உங்களுக்கான வழிபாட்டு முறைகளை ஆனால் பைரவரை வழிபட்டு வருவதும் நல்லதுங்க தடைகள் நீங்கி வெற்றியும் உண்டாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க அதற்கு முன்பாக அவர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சாரத்தை பற்றி பார்க்கலாங்க சூரியன் கண்ணி மற்றும் துலாம் ராசியிலும் செவ்வாய் துலாம் ராசியிலும் புதன் பகவான் கண்ணி மற்றும் துலாம் ராசியிலும் குரு பகவான் ராசியிலும் சுக்கிரன் சிம்ம ராசியிலும் சனி பகவான் கும்பராசியிலும் ராகு மேஷ ராசியிலும் கேது துலாம் ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றார்கள் இனி உங்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க சுக்கிரனை அதிபதியாக கொண்டுள்ள துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சூரியன் பனிரெண்டு மற்றும் ஒன்றாம் வீட்லயும் இருக்கிறாங்க யாருடைய ஆசை வார்த்தைகளையும் நம்பி யாருக்கும் துரோகம் செய்து விடவும் வேண்டாங்க இதுல நீங்க மயங்கி விடவும் வேண்டாம் சந்திரனுடைய நகர்வுகள் உங்களுடைய வியாபாரத்திற்கு பல வகைகளிலும் உதவிகரமாகவும் இருப்பாங்க விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க செவ்வாய் ஒன்றாம் இடத்திலையும் இருக்கிறாங்க வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க இருமடங்கு எச்சரிக்கையுடன் இருப்பதும் நல்லது உடல்ல சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது கவனமாகவும் இருங்க நல்ல நண்பர்கள் கூட உங்களை ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது எச்சரிக்கையாக பேசுவதும் நல்லதுங்க அரசு ஊழியர்களுக்கு வேலைகளை கையாளும் பொழுது கவனமாகவும் இருங்க உதவிகள் செய்வதாக சொன்னவங்க இழுத்தடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது புதன் பனிரெண்டு மற்றும் ஒன்றாம் வீட்லையும் இருக்கிறாங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாகவும் நடைபெறுங்க வேலைக்காக நீங்கள் செய்து இருந்த விண்ணப்பங்கள் மறுபடியும் பரிசீலிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது குரு பகவான் ஏழாம் இடத்துலையும் இருக்கிறாங்க தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பினால உற்பத்தி பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது அரசாங்க அதிகாரிகளுடைய கோபம் கடைநிலை ஊழியர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்குதுங்க உங்கள் கீழ் பணிபுரிபவர்கள் பணிபுரிபவர்களிடத்திலையும் கனிவாக பேசுவதும் நல்லது சுக்கிரன் பதினோராம் இடத்திலையும் இருக்கிறாங்க அலைச்சல்கள் அதிகமாகி உடல் சோர்வும் ஏற்படலாங்க கொடுத்த இடத்துல பணத்தை திரும்பி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது தாமதங்களும் நீங்கும் சனி பகவான் ஐந்தாம் வீட்லயும் இருக்கிறாங்க மணல் செங்கல் தட்டுப்பாட்டினால கட்டுமான தொழில சுணக்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது வீட்டு செலவுகளை எல்லாம் சமாளித்து விடுவீங்க பொருளாதாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும் வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறுங்க லாபத்தையும் எட்டிப்பிடித்தும் விடுவீங்க ராகு பகவான் ஏழாம் இடத்துலையும் இருக்கிறாங்க குடும்பத்துல இருந்து வந்த குழப்பமான சூழ்நிலைகளும் மாறுங்க உங்களுடைய திறமைகளை நிரூபித்து காட்டுவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படுங்க கேது பகவான் ஒன்றாம் இடத்துலயும் இருக்கிறாங்க கோபத்தை மட்டும் ஒதுக்கி வைத்துவிட்டு பிள்ளைகளுடைய நலனில் அதிக அக்கறையுடன் இருப்பதும் நல்லது தேவையற்ற விரோதங்களும் ஏற்பட்டு நீங்குங்க வாரத்தின் முற்பகுதியில் நீங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேருங்க வாரத்தின் பிற்பகுதியில் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது பணவரவு நல்லபடியாகவும் இருக்கும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாங்க குடும்ப விஷயத்துல மற்றவர்கள் தலையிடுவதை அனுமதிக்கவும் வேண்டாம் சிலருக்கு நீண்ட நாட்களாக நிறைவேற்றாமல் விடுபட்ட குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் உண்டாகும் பிள்ளைகளினால பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும் அலுவலகத்துல வேலை செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு இடமாற்றங்களும் ஏற்படலாங்க பதவி மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது இதனால நன்மைகளை உண்டாகும் வியாபாரத்தை விரிவுபடுத்த நினைப்பவர்களுக்கு அதற்கான முயற்சிகளை நீங்கள் துவக்கவும் செய்யலாம் அனுகூலமாகவும் முடியும் சக வியாபாரிகளுடன் இணக்கமான சூழ்நிலைகளும் காணப்படும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது கணவர் உங்களுடைய தேவையறிந்து பண உதவிகளையும் செய்வாங்க இந்த வாரம் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வாரம் என்றும் கூறலாங்க அலைச்சல்களும் ஏற்படலாங்க பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாங்க பணியிடத்துல எந்த ஒரு வேலைக்கும் குறுக்கு வழியை மட்டும் யோசிக்கவும் வேண்டாங்க இது உங்களுக்கு மிகப்பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தியும் விடுங்க குறிப்பாக எதிரிகளிடம் கவனமாக இருப்பதும் நல்லது இந்த வாரத்தில் எந்த ஒரு விஷயத்திலும் பொய் மட்டும் கூறவும் வேண்டாங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடவும் வேண்டாம் தொழில் வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் செய்ய வேண்டியதும் இருக்குங்க பயணங்கள் இனிமையாகவும் இருக்குங்க திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும் உங்கள் மனைவியுடன் மகிழ்ச்சியான தருணங்களை செலவும் செய்வீங்க இந்த வாரம் பொருளாதாரத்துல இருந்து வந்த நெருக்கடியான சூழலும் மாறும் மனதளவில் தெளிவும் ஏற்படுங்க போட்டி பந்தயங்களில் சிந்தித்து செயல்படுவதும் நல்லது வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபமும் இருக்கும் உத்தியோகத்துல கோபப்படாமல் பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லதுங்க உறவினர்களின் மூலம் ஒத்துழைப்புகளும் ஆதரவுகளும் ஏற்படும் கலைத்துறையில் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்களினால மனதளவில் மாற்றங்களும் ஏற்படலாம் அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் லாபகரமான சூழ்நிலைகளும் உண்டாகும் இந்த வாரம் உங்களுக்கான வழிபாட்டு முறைகளை ஆனால் ஏதாவது குருமார்கள் அல்லது சித்தர்களை வழிபட்டு வருவதும் நல்லதுங்க சுபிட்சமும் உண்டாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விரச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க அதற்கு முன்பாக அவர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சாரத்தை பற்றி பார்க்கலாங்க சூரியன் கன்னி மற்றும் துலாம் ராசியிலும் செவ்வாய் துலாம் ராசியிலும் புதன் பகவான் கன்னி மற்றும் துலாம் ராசியிலும் குரு பகவான் ராசியிலும் சுக்கிரன் சிம்ம ராசியிலும் சனி பகவான் ராசியிலும் ராகு மேஷ ராசியிலும் ஏதோ துலாம் ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றார்கள் இனி உங்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க செவ்வாயை அதிபதியாக கொண்டுள்ள விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சூரியன் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் இடத்திலையும் இருக்கிறாங்க பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்குங்க இரவு பகல் பார்க்காமல் உழைக்கவும் செய்வீங்க புதிய முதலீடுகளின் மூலம் தொழிலை விரிவுபடுத்தி உற்பத்தியை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது சந்திரனுடைய இடப்பெயர்ச்சிகள் சிறப்பான பலன்களையும் ஏற்படுத்துங்க புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க வியாபாரத்தில் இருந்து வந்த குறைகளை எல்லாமே நிவர்த்தி செய்தும் விடுவீங்க செவ்வாய் பனிரெண்டாம் வீட்லையும் இருக்கிறாங்க திருமணத்திற்கு சம்மதம் சொல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது வீட்லேயும் மங்களகரமான நிகழ்ச்சிகளும் கூடி வருங்க புதன் பகவான் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் இடத்துலையும் இருக்கிறாங்க வேலை மற்றும் வியாபாரத்தில் எதிரிகளை எல்லாம் நீங்கள் சொல்லி அடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது உங்களுடைய வளர்ச்சியைக் கண்டு மற்றவர்கள் பொறாமைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது பழைய கடன்களை எல்லாம் தந்து முடித்து விடுவீங்க சிறு வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு லாபமும் இருக்குங்க அலங்கார பொருள் விற்பனை செய்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபமும் இருக்கும் குரு பகவான் ஆறாம் வீட்டிலையும் இருக்கிறாங்க குழந்தையின்மைக்காக இயங்கிக் கொண்டு இருந்த தம்பதியருக்கு மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேருங்க குழந்தை பாக்கியமும் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது சுக்கிரன் பத்தாம் வீட்லையும் இருக்கிறாங்க கலைத்துறையினருக்கு நல்ல ஒரு எதிர்காலமும் உண்டாகும் புதிய வாய்ப்புகளும் ஏற்படுங்க வெளிநாட்டுல உங்களுடைய திறமையை காட்டி நல்ல ஒரு லாபத்தையும் பெறுவீங்க வழக்கறிஞர்கள் மருத்துவர்கள் தொழில சாதனைகளை படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது பிள்ளைகளுடைய படிப்புல அக்கறையும் காட்டுவீங்க பெற்றோர்களை பெருமைப்படுத்தவும் செய்வீங்க சனி பகவான் நான்காம் வெற்றியும் இருக்கிறாங்க எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் செய்தும்படுவீங்க எந்த காரியத்திலும் துணிச்சலுடன் இறங்கி வேலைகளையும் செய்வீங்க என்ற அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு நல்ல வாரம் என்றும் கூறலாங்க எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது சிலருக்கு வெளியூர் பயணங்களின் மூலம் நல்ல ஒரு ஆதாயமும் உண்டாகும் திருமண வயதில் இருக்கின்ற உங்களுடைய மகன் மற்றும் மகளுக்கு திருமணம் தொடர்பான முயற்சிகள் சாதகமாகவும் முடியும் வாழ்க்கை துணை வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும் பிள்ளைகளினால உறவினர்களிடத்துல உங்களுடைய கௌரவம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது அரசாங்க காரியங்கள் முடிவதில் சின்ன சின்ன இழுபறிகளும் ஏற்பட்டு நீங்குங்க அலுவலகத்தில் பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது சக ஊழியர்கள் அனுசரணையாகவும் இருப்பாங்க சிலருக்கு பணி இடத்துல மாற்றங்களும் ஏற்படலாங்க வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் வாடகை இடத்தில இருந்து சொந்த இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களிடம் பக்குவமாக பேசுவதும் நல்லது புகுந்த வீட்டு உறவினர்கள் அனுசரணையாகவும் இருப்பாங்க இந்த வாரம் நீங்க வேலையில சில சவால்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கோங்க கடின உழைப்பை வெளிப்படுத்தவும் செய்வீங்க வாரத்தின் தொடக்கத்துல உங்கள் குடும்பத்தில் உள்ள வயதான ஒருவருடைய உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு கவலையை தருவதாகவும் இருக்கும் குடும்ப பொறுப்புகள் வேலை சார்ந்த விஷயங்கள்ல அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது இது உங்களுடைய குடும்பத்தை பாதிக்காமல் பார்த்தும் கொள்ளுங்க அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது வேலை செய்பவர்களுக்கு கூடுதல் பணிச்சுவையும் ஏற்படலாம் குழந்தைகள் தொடர்பான கவலைகளும் ஏற்படலாங்க உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது நிலுவையில் உள்ள பணிகளை எல்லாமே செய்து முடித்த விடுவீங்க செல்வாக்குமிக்க நபர் ஒருவருடைய உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது இந்த வாரம் மனதில் நினைத்த காரியங்கள் கைகூடியும் வருங்க உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் கூட நட்பாக மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது வியாபார விரிவாக்கம் சார்ந்த முயற்சிகள் கைகூடியும் வரும் மேலதிகாரிகளினால அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் ஆதாயமும் உண்டாகும் குழந்தைகளுடைய எண்ணங்களை எல்லாம் புரிந்தும் கொள்வீங்க வீடு மனை வாங்குவதில் இருந்து வந்த தடைகளும் நீங்குங்க மறைமுகமான எதிர்ப்புகளும் குறையும் அரசியல்வாதிகளுக்கு கடின உழைப்பிற்கு பின்பு சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க மற்றவர்கள் பற்றிய குறைகளை பெரிதுபடுத்தாமல் இருப்பதும் நல்லதுங்க இந்த வாரம் உங்களுக்கான வழிபாட்டு முறைகளை ஆனால் கோயில்களுக்கு சென்று வெங்கடேச பெருமாளையும் அல்லது ராமரையும் வழிபட்டு வருவதும் நல்லதுங்க சுபிட்சமும் உண்டாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க அதற்கு முன்பாக அவர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சாரத்தை பற்றி பார்க்கலாம் சூரியன் கன்னி மற்றும் துலாம் ராசியிலும் செவ்வாய் துலாம் ராசியிலும் புதன் கன்னி மற்றும் துலாம் ராசியிலும் குரு பகவான் ராசியிலும் சுக்கிரன் சிம்ம ராசியிலும் சனி பகவான் ராசியிலும் ராகு மேஷ ராசியிலும் கேது துலாம் ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றார்கள் இனி உங்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க வியாழ பகவானை அதிபதியாக கொண்டுள்ள தனுசு ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்து மற்றும் பதினோராம் இடத்திலையும் இருக்கிறாங்க உங்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல வாரமாகவும் இருக்குங்க மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க எந்த தொழிலை தொட்டாலும் ஏற்றத்தை தாங்க காண்பீங்க உங்களுடைய செல்வாக்கும் புகழும் அதிகரிக்கவும் செய்யும் வெளியிடங்கள்ல உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க நினைத்த வேலைகளை எல்லாம் நினைத்தபடி செய்து முடித்தும் விடுவீங்க உறவினர்களும் நண்பர்களும் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க சந்திரன் உங்களுடைய வியாபாரத்திற்கு நல்ல ஒரு வெற்றியை தருவதாகவும் இருப்பாங்க விவசாய தொழிலில் ஆர்வத்தையும் காட்டுவீங்க தோப்பு குத்தகையின் மூலம் வருமானத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது பழைய கடன்களை எல்லாம் தந்து முடித்து விடுவீங்க செவ்வாய் பதினோராம் இடத்துலையும் இருக்கிறாங்க நில விற்பனை அமோகமாகவும் நடைபெறும் ஆன்லைன் வியாபாரத்தில் அதிகப்படியான முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது ஐடி ஊழியர்களுக்கு சம்பள உயர்வும் ஏற்படுங்க நிலுவையில இருந்து வந்த வீட்டு வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறுங்க புதன் பகவான் பத்து மற்றும் பதினோராம் வீட்லேயும் இருக்கிறாங்க வழக்கறிஞர்கள் மற்றும் கல்லூரி விரிவுரையாளர்களுக்கு தங்களுடைய புகழை நிலைநாட்டக்கூடிய நல்ல ஒரு வாரமாகவும் இருக்கும் புகழும் பெருமையும் வந்து சேருங்க வேலை தேடி கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரும் வியாபாரத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்குங்க குரு பகவான் ஐந்தாம் வீட்லையும் இருக்கிறாங்க சுபகாரியங்களுக்காக செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது வீட்டுல விருந்து நிகழ்ச்சிகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும் அரசாங்கத்தினருடைய ஆதரவுகளும் கிடைக்கவும் பெறுவீங்க சுக்கிரன் ஒன்பதாம் வீட்டிலையும் இருக்கிறாங்க அழகு பொருட்கள் விற்பனை செய்பவர்களுக்கும் அலங்காரத்துறையில இருக்கிறவங்களுக்கும் பொருளாதார நல்லபடியாகவும் இருக்கும் இன்று காதல்ல இருக்கிறவங்களுக்கு காதலை வெளிப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளையும் பெறுவீங்க குடும்பத்தினருடைய சம்மதத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது வாரத்தின் முற்பகுதி ஓரளவிற்கு சுமாராகவும் இருக்குங்க பிற்பகுதியில வருமானம் நல்லபடியாகவும் இருக்கும் சிலருக்கு சிறிய அளவில் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டாலும் உடனே சரியாகியும் விடும் குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது வீட்டில் சுப நிகழ்ச்சிகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்தும் செல்வீங்க அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ப சலுகைகளும் கிடைக்க பெறுவீங்க அதிகாரிகளுடைய ஆதரவுகள் உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும் சக ஊழியர்களுடைய விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாங்க வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்த அளவிற்கும் இருக்குங்க கடையை விரிவுபடுத்த நினைத்திருந்தால் அதற்கான முயற்சிகளை ஈடுபடவும் செய்யலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய நல்ல வாரமாகவும் இருக்குங்க புகுந்த வீட்டு உறவினர்களுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும் வேலைகளை குறித்த நேரத்தில் முடித்தும் காட்டுவீங்க பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது பயணங்களிலான அலைச்சல்களும் ஏற்படலாம் திட்டமிட்டு வேலைகளை முடிப்பதும் நல்லதுங்க வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறுங்க சிலருக்கு வியாபாரத்தில் சிக்கி இருக்கக்கூடிய பணத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது சிரமங்களும் தீருங்க மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வமும் ஏற்படுங்க உடல் நலம் தொடர்பாக இருந்து வந்த கவலைகளும் நீங்கும் அதிகாரம் மற்றும் அரசு தொடர்பான விஷயங்களில் வெற்றியும் காண்பீங்க மனைவி மக்களிடம் இருந்து நல்ல செய்திகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது காதல் உறவுகள் மகிழ்ச்சியாகவும் இருப்பாங்க கடினமான காலங்களிலும் உங்களுடைய துணை உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க எதிர்பாராத சில பயணங்களினால அலைச்சல்களும் செலவுகளும் ஏற்படலாம் புதிய விஷயங்களில் சிந்தித்து செயல்படுவதும் நல்லது சுபகாரியங்களில் இருந்து வந்த தடைகளும் நீங்குங்க ஆரோக்கிய குறைபாடுகளும் குறையும் மனதளவில் இருந்து வந்த சோர்வும் படிப்படியாகவும் குறையும் நண்பர்களுடன் சிறுதூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது வாடிக்கையாளர்களுடைய எண்ணங்களை எல்லாமே புரிந்தும் கொள்வீங்க உயர் அதிகாரிகளிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்வதும் நல்லது உடன் இருப்பவர்களினால பதட்டமும் பரபரப்பும் ஏற்படலாம் கலைஞர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகளும் ஏற்படும் அரசியல்வாதிகளுக்கு ஒரு லாபகரமான வாரமாகவும் இருக்கும் இந்த வாரம் உங்களுக்கான வழிபாட்டு முறைகளை பார்த்தோமேயானால் துர்கை அம்மனை வழிபட்டு வருவதும் நல்லதுங்க முயற்சிகள் கூடியும் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க அதற்கு முன்பாக அவர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சாரத்தை பற்றி பார்க்கலாங்க சூரியன் கன்னி மற்றும் துலாம் ராசியிலும் செவ்வாய் துலாம் ராசியிலும் புதன் கன்னி மற்றும் துலாம் ராசியிலும் குரு பகவான் மேஷ ராசியிலும் சுக்கிரன் சிம்ம ராசியிலும் சனி பகவான் கும்பராசியிலும் ராகு மேஷ ராசியிலும் கேது துலாம் ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றார்கள் இனி உங்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க சனி பகவானை அதிபதியாக கொண்டுள்ள மகர ராசிக்காரர்களுக்கு சூரியன் ஒன்பது மற்றும் பத்தாம் இடத்துலையும் இருக்கிறாங்க பூர்வீக சொத்துக்கள்ல சகோதர மற்றும் சகோதரிகளினால வில்லங்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது இதற்காக நீதிமன்றங்கள் வரை செல்வதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கின்றது எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாங்க கவனமாக பார்த்து செலவுகள் செய்வதும் நல்லதுங்க செவ்வாய் பத்தாம் இடத்துலையும் இருக்கிறாங்க தொழில் துறையில நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்குங்க வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் எதிர்பார்க்கலாங்க உறவினர்களுடைய வகையில ஏதாவது வில்லங்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது புதன் ஒன்பது மற்றும் பத்தாம் இடத்துலையும் இருக்கிறாங்க ஆன்லைன் வர்த்தகங்கள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது பங்குச்சந்தை வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க வெளியூர் பயணங்கள் அலைச்சல்களை தருவதாகவும் இருக்கும் குரு பகவான் நான்காம் வீட்லையும் இருக்கிறாங்க எப்படிப்பட்ட இடையூறுகள் தொழிலை ஏற்பட்டாலும் அதனை எல்லாம் சாமர்த்தியமாக சமாளித்து விடுவீங்க சுக்கிரன் எட்டாம் வீட்லையும் இருக்கிறாங்க அறிமுகம் இல்லாத பெண்களிடம் அதிகமாக பேசவும் வேண்டாம் உதவிகள் செய்வதாக எண்ணி நீங்கள் எந்த ஒரு பிரச்சனைகளிலும் சிக்கிக் கொள்ளவும் வேண்டாம் சனி பகவான் இரண்டாம் வீட்லயும் இருக்கிறாங்க அரசாங்க ஒப்பந்த வேலைகள்ல பிஸியாகவும் இருப்பீங்க ராகு பகவான் நான்காம் வீட்லையும் இருக்கிறாங்க நண்பர்களுடைய உதவியினால வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது கேது பகவான் பத்தாம் வீட்லையும் இருக்கிறாங்க எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது ஆன்மீக பெரியவர்களுடைய சந்திப்புகளும் ஏற்படுங்க குடும்பத்திலையும் அமைதியான சூழ்நிலைகளும் காணப்படுங்க பொருளாதார நிலைமை திருப்திகரமாகவும் இருக்கும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது உறவினர்களுடைய வருகையினால சுப நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடாகவும் செய்யும் திருமண வயதில் உள்ள பெண் அல்லது பிள்ளைகளுக்கு திருமண முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க பழைய கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் ஏற்படும் உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க சிலருக்கு திடீர் பயணங்களும் ஏற்படலாங்க இதனால ஆதாயமும் உண்டாகும் வேலைக்கு விண்ணப்பம் செய்து காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது வேலையில இருக்கிறவங்களுக்கு சலுகைகளும் கிடைக்கப்பெறுவீங்க வியாபாரத்துல முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது இதற்கான அவசியமும் ஏற்படலாங்க தகுந்தவர்களிடம் ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லதுங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிப்பதில் சிரமம் என்று எதுவும் இருக்காது உறவினர்களின் மூலம் ஆதாயமான சூழ்நிலைகளும் ஏற்படுங்க இந்த வாரம் பொருளாதாரத்துல இருந்து வந்த ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் சரி செய்தும் விடுவீங்க எளிதாக முடியும் என நினைத்த வேலைகள் காலதாமதம் ஆவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது வேலையை முடிப்பதில் அவசரத்தை காட்டவும் வேண்டாம் எல்லா சூழ்நிலையிலும் உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க குடும்பத்துல தொழில் வியாபாரம் தொடர்பாக இருந்து வந்த விஷயங்கள்ல புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது தொழில் அல்லது வியாபாரத்தை தொடங்கும் முயற்சிகள்ல நல்ல செய்திகளும் கேட்க பெறுவீங்க உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வதில் இருந்து வந்த தடைகளும் நீங்கவுங்க காதல் துணையுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும் மனதில் உற்சாகமும் புத்துணர்ச்சியும் ஏற்படுங்க ஆடம்பரமான செலவுகளை செய்து மகிழ்ச்சியுடனும் இருப்பீங்க பயனற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது வியாபாரம் நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது உத்தியோகத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க அதிகாரிகளின் மூலம் அனுகூலமும் உண்டாகும் பழக்க வழக்கங்கள்ல மாற்றங்களும் உண்டாகும் பெருந்தன்மையான சிந்தனைகளினால ஆதாயமும் உண்டாகும் புதிய ஒப்பந்தங்கள்ல சிந்தித்து செயல்படுவதும் நல்லது அரசியல்வாதிகளுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்க பெறுவீங்க மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த குழப்பங்களும் குறையும் இந்த வாரம் உங்களுக்கான வழிபாட்டு முறைகளை பார்த்தோமேயானால் ஆஞ்சநேயரை வழிபட்டு வருவதும் நல்லதுங்க மகிழ்ச்சியும் தைரியமும் உண்டாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க அதற்கு முன்பாக அவர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சாரத்தை பற்றி பார்க்கலாம் சூரியன் கன்னி மற்றும் துலாம் ராசியிலும் செவ்வாய் துலாம் ராசியிலும் புதன் கன்னி மற்றும் துலாம் ராசியிலும் குரு மேஷராசியிலும் சுக்கிரன் சிம்ம ராசியிலும் சனி பகவான் கும்பராசியிலும் ராகு மேஷராசியிலும் கேது துலாம் ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றார்கள் இனி உங்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க சனி பகவானை அதிபதியாக கொண்டுள்ள கும்பராசிக்காரர்களுக்கு சூரியன் எட்டு மற்றும் ஒன்பதாம் இடத்திலையும் இருக்கிறாங்க யாருக்காக நீங்கள் அதிகமாக உழைக்கிறீர்களோ அவர்களை உங்களை புரிந்து கொள்ளாமல் செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது கவனமாகவும் இருங்க சின்ன சின்ன விஷயங்களிலும் அதிகமாக கோபப்படவும் வேண்டாம் சந்திர பகவான் நல்லது கெட்டது என்று கலந்தே தருவார் செவ்வாய் ஒன்பதாம் இடத்திலையும் இருக்கிறாங்க வீடு மனை வாகனங்கள் வாங்குவதற்கான ஆசைகளும் ஏற்படுங்க வீட்டை புதுப்பித்து வர்ணம் தீட்டி அழகு பார்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது அலங்கார பொருட்களை மகிழ்ச்சியுடன் வாங்கவும் செய்வீங்க வீட்டில் உள்ள பெண்களுக்கு நகைகளை வாங்கி தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது புதன் பகவான் எட்டு மற்றும் ஒன்பதாம் வீட்லையும் இருக்கிறாங்க திட்டம் செய்யும் தொழில சின்ன சின்ன சர்க்கள்களும் ஏற்படலாங்க ஆசை வார்த்தைகள் காட்டும் நண்பர்களுடைய வார்த்தைகளை நம்பி ஏமாந்து விடவும் வேண்டாங்க குரு பகவான் மூன்றாம் வீட்லையும் இருக்காங்க அந்தஸ்தை உயர்த்தியும் கொள்வேங்க ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது எதிர்பார்த்த இடத்துல இருந்து வந்த தாமதங்களும் நீங்குங்க தொழிலும் வேகமாகவும் நடைபெறும் சுக்கிரன் ஏழாம் இடத்திலையும் இருக்கிறாங்க குடும்பத்துல உங்களுடைய திறமையை காட்டுவதற்கு முயற்சிகளும் செய்வீங்க பணி நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது சனி பகவான் ஒன்றாம் வீட்லையும் இருக்கிறாங்க நில விற்பனையில எதிர்பாராத திருப்பங்களும் ஏற்படலாங்க தட்டுப்பாடுகளும் ஏற்பட்டு நீங்கும் ராகு பகவான் மூன்றாம் வீட்லையும் இருக்கிறாங்க முயற்சிகள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்குங்க கேது பகவான் ஒன்பதாம் வீட்லையும் இருக்கிறாங்க குலதெய்வ வழிபாடுகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது வெளியூரில் இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேருங்க இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் பொருளாதார நிலை நல்லபடியாகவும் இருக்கும் வீண் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்நியமும் ஏற்படும் எதிர்பாராத பயணங்களினால உடல் அசதியும் ஏற்படலாங்க உங்களை பற்றி தவறாக புரிந்து கொண்ட நண்பர்கள் தங்களுடைய தவறை நம்பி மன்னிப்பு கேட்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படலாம் அலுவலகத்துல உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க அதிகாரிகளுடைய பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீங்க பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ ஏற்படலாங்க வியாபாரத்தில் சில தொலைதூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு நன்றாகவும் இருக்கும் சக வியாபாரிகளிடத்திலேயே இணக்கமான சூழ்நிலைகளும் உண்டாகும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்களுடைய வருகையினால பொறுப்புகளும் அதிகரிக்கும் இது உங்களுக்கு உடல் சோர்வையும் ஏற்படுத்தலாங்க புத்திசாலித்தனம் மற்றும் புதிய யோசனைகளினால நீண்ட காலமாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க இந்த வாரம் திட்டமிட்டு வேலைகளை எல்லாம் செய்து சரியான நேரத்துல முடித்தும் காட்டுவீங்க உற்சாகமும் ஆற்றலும் உண்டாகும் பணியிடத்துல சில முக்கியமான வேலைகளை முடித்து பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க உங்களுடைய திறமைகளை மேலதிகாரிகளுக்கு நிரூபித்தும் காட்டுவீங்க செல்வாக்குமிக்க நபர் ஒருவருடைய உதவியினால அதிகாரம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது அரசு தொடர்பாக நிலுவையில் உள்ள பணிகளும் முடிவடையுங்க எந்த ஒரு திட்டத்திலும் அல்லது வியாபாரத்திலும் பணத்தை முதலீடு செய்யும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது காதல்ல இருக்கிறவங்களுக்கு திருமண வைபவங்கள் கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது திருமண வாழ்க்கையும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்குங்க தடைப்பட்டு இருந்த வேலைகளை எல்லாம் செய்து முடித்தும் விடுவீங்க வெளியூர் பயணங்கள் சாதகமாகவும் முடியும் வழக்குகளில் இருந்து வந்த தடைகள் மற்றும் தாமதங்களும் குறையுங்க நண்பர்களின் வழியில ஒத்துழைப்புகளும் ஏற்படும் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளும் ஏற்படலாம் வியாபார பணிகள்ல விவேகத்துடனும் செயல்படுவீங்க உத்தியோக பணிகள்ல திருப்திகரமான சூழ்நிலைகளும் காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியும் உண்டாகும் திட்டமிட்ட காரியங்களை எல்லாம் செய்து முடித்தும் விடுவீங்க அரசியல்வாதிகளுக்கு அலைச்சல்களும் காரிய அனுகூலங்களும் உண்டாகும் இந்த வாரம் உங்களுக்கான வழிபாட்டு முறைகளைப் பற்றி ஆனால் வைரவரை வழிபட்டு வருவதும் நல்லதுங்க இது உங்களுக்கு புரிதல்களை ஏற்படுத்துவதாகவும் அமையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க அதற்கு முன்பாக அவர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சாரத்தை பற்றி பார்க்கலாம் சூரியன் கன்னி மற்றும் துலாம் ராசியிலும் செவ்வாய் துலாம் ராசியிலும் புதன் கன்னி மற்றும் துலாம் ராசியிலும் குரு மேஷ ராசியிலும் சுக்கிரன் சிம்ம ராசியிலும் சனி பகவான் கும்ப ராசியிலும் ராகு மேஷ ராசியிலும் கேது துலாம் ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றார்கள் இனி உங்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க குரு பகவானை அதிபதியாக கொண்டுள்ள ராசிக்காரர்களுக்கு சூரியன் ஏழு மற்றும் எட்டாம் வீட்லேயும் இருக்கிறாங்க செலவுகளை பார்த்து செய்வதும் நல்லதுங்க கையை மீறி போகாமல் பார்த்தும் கொள்ளுங்கள் சிலருக்கு செலவுகளின் காரணமாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம் சந்திரனுடைய நகர்வுகள் உங்களுக்கு தொழிலில் கணிசமான லாபத்தை தருவதாகவும் இருக்குங்க வியாபாரத்திலும் நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம் செவ்வாய் எட்டாம் வீட்லையும் இருக்கிறாங்க உட்காரக்கூட நேரம் இல்லாத அளவிற்கு வேலைகளும் இருக்குங்க பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம் வெளியிடங்கள்ல சாப்பிடும் பொழுது மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லதுங்க புதன் ஏழு மற்றும் எட்டாம் வீட்லையும் இருக்கிறாங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கி சகஜமான சூழ்நிலைகளும் காணப்படும் பெற்றோருடைய மனநிலையை புரிந்து பிள்ளைகள் நடந்தும் கொள்வாங்க குரு பகவான் இரண்டாம் வீட்லேயும் இருக்கிறாங்க முதலாளிகளுடைய எண்ணத்திற்கு மாறாக தொழிலாளர்கள் நடப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது அவர்களை தட்டி கொடுத்து தாங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும் அரசாங்க ஊழியர்கள் அக்கறையுடன் வேலைகளும் பார்ப்பாங்க அதிகாரிகளுடைய கோபத்திற்கு போகாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க சுக்கிரன் ஆறாம் வீட்லையும் இருக்கிறாங்க மங்களகரமான காரியங்களினால வீடும் கலைக்கட்டும் விருந்தினர்களின் வருகையினால வீடும் கட்டும் சனி பகவான் பனிரெண்டாம் வீட்லையும் இருக்கிறாங்க விவசாய உற்பத்தியில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம் தோப்பு போன்றவற்றின் வழியாக புதிய வருமானத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது பொருளாதார நிலைமை திருப்திகரமாகவும் இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்குங்க குடும்ப விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும் பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும் திருமண வைபவங்கள் நல்லபடியாகவும் கூடி உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாகவும் இருங்க அலுவலகத்தில் என்னதான் உழைத்தாலும் அதற்கு ஏற்ப அங்கீகாரம் கிடைப்பது என்பது கடினமாகவும் இருக்குங்க சக பணியாளர்களிடம் தேவையான ஒத்துழைப்புகளும் இருக்கும் பொறுமையை கடைப்பிடிப்பதும் நல்லது வியாபாரத்தில் எதிர்பார்க்கும் லாபமும் இருக்குங்க சிலருக்கு வாடகை இடத்துல இருந்து சொந்த இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு புகுந்த வீட்டு உறவினர்களுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும் உங்களுடைய முயற்சிக்கு கணவனுடைய ஆதரவுகளும் கிடைக்கவும் பெறுவீங்க எதிர்பாராத சுப செய்திகளும் வந்து சேரலாங்க வாரத்தின் தொடக்கத்தில் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக சில நல்ல செய்திகளையும் பெறுவீங்க தொழில் விரிவாக்கம் செய்வதற்கான ஆசைகளும் நிறைவேறும் நீண்ட நாட்களாக அலைந்து கொண்டு இருந்த வேலை இல்லாதவர்களுக்கு எதிர்பார்த்த வேலையும் கிடைக்கப் பெறுவீங்க நீதிமன்றம் தொடர்பாக எந்த ஒரு விஷயத்திலும் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாகவும் வருங்க பணியிடத்தல பதவி உயர்வுகள் அல்லது பண ஆதாயங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது இலக்குகளை அடைவதில் சக ஊழியர்களுடைய முழு ஒத்துழைப்புகளும் ஏற்படும் வருமானத்தை விட செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது வேலையில இருக்கிறவங்களுக்கு கூடுதல் வருமான ஆதாரங்களும் உண்டாகுங்க மாணவர்களுக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரும் காதல் உறவுகளை இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் ஏற்படும் பரஸ்பர நம்பிக்கையும் ஏற்படும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் இருக்குங்க உங்களுடைய முயற்சிகளில் இருந்து வந்த தடைகளும் நீங்குங்க அதற்கான நல்ல பலன்களையும் காணலாங்க புதிய நண்பர்களுடைய சேர்க்கையினால நட்பு வட்டாரமும் விரிவடையும் மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதில் ஆர்வத்தையும் காட்டுவீங்க வியாபாரத்தில் இருந்து வந்த மந்தமான சூழல் எல்லாமே மாறுங்க உத்தியோகம் நிமித்தமான வெளியூர் பயணங்களினால மாற்றமான அனுபவங்களும் ஏற்படும் கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவதன் மூலம் ஒற்றுமையும் ஏற்படும் அரசியல்வாதிகளுக்கு உடன் இருப்பவர்களிடத்துல பொறுமையாக நடந்து கொள்வதும் நல்லது நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க இந்த வாரம் உங்களுக்கான வழிபாட்டு முறைகளை பார்த்தோமேயானால் அம்மன் கோயில்களுக்கு சென்று வழிபட்டு வருவதும் நல்லதுங்க சப்த கண்ணிகளை வழிபட்டு வருவதும் நல்லதுங்க தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் இந்த வாரம் உங்களுக்கான வார ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாரமாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்